Hello friends, Assalamu alaikum. Welcome to Ashika's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் போட்டி கிரேவி அல்லது ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். ஆட்டுக்குடலை இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னதான் நம்ம இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணாலுமே இதில் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் போட்டி சேர்த்துக்கோங்க. போட்டி சேர்த்ததுமே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா போட்டிலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட தண்ணி. அந்த தண்ணியில் போட்டியில் இருக்க அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். நீங்கள் போட்டி எப்போ வாங்கினாலுமே இந்த ப்ராசஸை செஞ்சு பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி செஞ்சிங்கன்னா போட்டி சமைச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் எப்போ போட்டி வாங்கினாலுமே இந்த மாதிரி தான் வதக்கி அதில் இருக்க கெட்ட தண்ணியெல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள் போட்டிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம ஒரே ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கல, போட்டி அதுவாகவே தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட தண்ணி. வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் தெரியாது, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் 1 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா போட்டியை வடித்து தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்ததுமே 2-3 தண்ணியில் போட்டியை நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது போட்டியை சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை இதில் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் போட்டி சேர்த்துக்கலாம். நாம் ஆல்ரெடி போட்டியை வெறும் குக்கரில் போட்டு நல்லா வதக்கி அதில் இருக்க கெட்ட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டியை 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துருக்கோம், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த போட்டியை இஞ்சி பூண்டு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது துளி கூட கவுச்சி வாசனையே இருக்காது, நான் ஆல்ரெடி சொன்னது தான். எந்த ஒரு நான்வெஜ்ஜையும் இஞ்சி பூண்டு கூட நல்லா வதக்கினாலே அதில் இருக்க கவுச்சி வாசனை சுத்தமாக இருக்காது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுமே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. போட்டியை ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. போட்டி இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து நல்லா வதக்கி வந்துடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் அரைக்கும் போதே 1 மீடியம் சைஸ் வெங்காயம் 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அரைச்சிங்கன்னா நிறைய கிரேவி கிடைக்கும். நான் இதில் தேங்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் அரைக்கும் போது ரொம்ப கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இல்லைன்னா தேங்காய் மட்டுமாச்சு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் இந்த அளவுக்கு போதும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூளும் எடுக்கணும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். போட்டி சமைக்கும் போது எப்போவுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி செய்யும்போது மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும்.
இந்த போட்டி கிரேவியை பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிடலாம், சாப்பாடு கூடயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இன்னும் நல்லா சுக்காவாக ட்ரையாக செஞ்சிங்கன்னா சாப்பாடுக்கு சைடிஷாக கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. போட்டியோட டேஸ்ட்டு இதில் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தேங்காயும் கடலைப்பருப்பும் கண்டிப்பாக சேர்த்துருங்க. தேங்காயும் கடலைப்பருப்பும் சேர்க்கும் போது நீங்கள் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். வாசனையும் பார்த்திங்களா தெரு வரைக்கும் போகும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் தண்ணியை மசாலா அரைக்கும் போது ஜார் வாஷ் பண்ண தண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு கப் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு 8-10 விசில் விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் போட்டி கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போட்டி வாங்கும்போது கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டி எப்படி கரெக்டாக க்ளீன் பண்ணுறதுன்ட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் போட்டி எப்போ செஞ்சாலுமே தேங்காயும் கடலைப்பருப்பும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது கூட போட்டி எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் காரசாரமாகவே செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.